ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கொண்டு இருக்கிறது தமிழ் டிடி சேனல். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே கிரிடம் பெல் ஐக்கனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கோட நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுறப்போ அந்த ஆல்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அது ஒரு புது அப்டேட் கொடுத்துருக்காங்க யூடியூப்பில். இப்போ நம்ம வந்து எம்எஸ் ஆஃபீஸை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அன்றை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து இந்த நெட் கனெக்ஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நெட்டு வந்து யூஸ் ஆகுது, இதுக்கு நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து ஆஃபீஸ் ப்ராடக்ட் ஆக்டிவேஷனு புக்கே எடுத்துணும் கையில். இப்போ நம்ம வீடியோவில் காமிக்கிறேன், இந்த புக் எடுத்துக்கணும். இப்போ எம்எஸ் வேர்டை ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து சைன் இன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என்டர் எ ப்ராடக்ட் கீ, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே வந்து ப்ராடக்ட் கீ கேக்குது பார்த்தீங்களா. இப்போ அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த புக்குக்கு பின்னாடி இருக்கிற இந்த நம்பரை பார்த்துக்கிறோம். இப்போ அந்த நம்பரில் வந்து இங்க வந்து கொஞ்சம் ஷேட் வச்சிருக்காங்கல்ல. இப்போ அதுக்கு வந்து இப்போ நம்ம வோடஃபோன் ஏர்டெலுக்கு வந்து கார்டு ரீசார்ஜ் பண்ணுற போது நம்பரை வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா. அது மாதிரி இது வந்து ப்ராடக்ட் கீ வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அது வந்து லேசாக நெகத்தில் கீறினீங்கனாவே அது வந்துடும். பாருங்கள், நான் வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் வந்து வந்துருச்சு கரெக்டாக. கொஞ்சம் லேட் ஆகுது, நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. எனக்கு இது வந்து லைசன்ஸ் நடத்துலாம். இப்போ அங்கே க்ளீனாக சுரண்டி எடுத்துகிட்டு போயிருக்கு. இப்போ நம்ம வந்து லேப்டாப்பில் என்ட்ரி பண்ணணும். இப்போ நான் வந்து என்ட்ரி பண்ணுறேன் இந்த நம்பரை. இது வந்து 16 டிஜிட் இருக்கும். இப்போ வந்து ஆக்டிவேட் ஆஃபீஸ் இருக்கும். இப்போ நம்ம டைப் அடித்து முடிச்ச பேருக்கு இந்த ஆக்டிவேட் ஆஃபீஸ் கிளிக் பண்ணிக்கணும். இப்போ கெட்டிங் ஆஃபீஸ் ரெடி ஃபார் யூ. இப்போ பார்த்தீங்கன்னா அக்செப்ட் த லைசன்ஸ் அக்ரிமெண்ட், அது வந்து அக்செப்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க வந்து எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸல், பவர் பாயிண்ட், அது நிறைய இருக்கு, ஆக்சிஸ். இப்போ இங்கே வந்து ஆக்சிஸ் கிளிக் அக்செப்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ப்ராடக்ட் ஆக்டிவேட்டட் அண்ட் வரும். இக்கீழ் வந்து ரீஸ்டார்ட் அண்ட் ஓப்பன் த ஆஃபீஸ் அப்ளிகேஷன் டு அப்ளை த சேஞ்சஸ், ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, இப்போ இங்கே வந்து நெட் கனெக்ட் பண்ணியிருக்கணும், அதுதான் மெயின். இப்போ பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்டை ஓப்பன் பண்ணிட்டா ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வேர்டு ஆஃபீஸ் 2019 வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் இப்போ வந்து டூ நாட்
இன்னொரு சென்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அக்செப்ட் கொடுத்துக்கலாம். டன். இப்போ நம்ம வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து இந்த சைடில் வந்து அன்லைசன்ஸ்டு ப்ராடக்ட் வரும். இப்போ வந்து லைசன்ஸ்டு ப்ராடக்டாக மாறிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஈஸியாக டைப் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து டைப் பண்ண முடியாது. இப்போ பாருங்க, இப்போ நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ண மாதிரி அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஷுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் தெரிய வீடியோஸு இதுவரையும் பார்க்கலன்னா அந்த வீடியோ நம்மளை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நடுவில் லோகோவை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.